இந்த வீடியோவில் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லெக்சரர் இந்த மாதிரி போஸ்டிங்கு நம்ம போகிறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டிஸ் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ ஜென்ரலாகவே காலேஜ்னு பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிறது வந்து மொத்தம் டூ டைப்ஸாக ஸோ நிறைய இருக்குது டிப்ளமோ இந்த மாதிரி நிறைய இருக்குது பாலிடெக்னிக் அந்த மாதிரி இருக்குது பட் மேஜராக என்ன இதுனா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் இப்போ நீங்கள் அதுக்கு மேக்ஸிமம் அவங்க வந்து சப்போஸ் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம் மாதிரி ஒன்று உண்டு ஸோ செட்டு அப்படி செட்டுங்கிறது ஸ்டேட் லெவல் என்ட்ரன் எக்ஸாம் நட்டுங்கிறது நேஷனல் லெவல் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ நீங்கள் அதை ஒன்று பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படி பிஹெச்டி முடிக்கல அப்படின்னா நீங்கள் செட்டு நெட்டு இந்த செட்டு நெட்டு எழுதுறதுக்கு வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் பிஜி முடிச்சா நம்ம என்ன பண்ணலாம் செட்டு நெட் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ செட்டு நெட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நம்மளை வந்து எந்த காலேஜ்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம் ஈஸியாக ஹயர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னா வந்து இந்த இதை ஒன்று பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா செட்டு நெட் இந்த மூணில் ஒன்று முடிச்சிருந்தால் நம்மளை கண்டிப்பாக ஹயர் பண்ணிடுவாங்க அதனால் அப்படி இல்லாமல் இது வந்து யூனிவர்சிட்டியோட நாம்ஸ் அவங்க வந்து யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸோ இப்போ யூனிவர்சிட்டிங்கிறது என்னென்னா ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மாதிரி ஸோ அவங்க ஈஸியாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ கவர்மெண்ட்டில் வந்து அவங்க என்ன ஆர்டர் போட்டுருக்காங்களோ அவங்க தான் அந்த யூனிவர்சிட்டி தான் உங்களுக்கு கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூனிவர்சிட்டிஸ் வந்து யூஜிசிங்கிறது ஒரு மோவராலாக இருக்குது இது வந்து மனோன்மணி சுந்தரா யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி ஸோ இப்படி நிறையா யூனிவர்சிட்டிஸ் இருக்குது இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க யூஜிசி தான் ஹெட் ஸோ அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி குவாலிஃபனில் உள்ள ஸ்டாஃப் தான் ஹயர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது ஸோ மேக்ஸிமம் யூஜிசி ஹயர் பண்ணுறது என்ன யூஜி இந்த ரெக்கமெண்ட் பண்ணுறது சஜெஸ்ட் பண்ணுறது எல்லாமே என்ன வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னா செட் நெட்டு க்ளியர் பண்ணிருக்கணுங்கிறது பட் வந்து என்ன மேஜரா நிறைய காலேஜில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாஃபும் வச்சுருப்பாங்க பட் வந்து எல்லாரும் இந்த மாதிரி ஸ்டாஃப் வந்து வச்சிருக்க மாட்டேன் இருக்காங்கன்னா அது வந்து நிறைய ரீசன் இருக்குது என்ன ரீசனாக வந்து இப்போ இந்த மாதிரி ஸ்டாஃப் ஹையர் பண்ணுறாங்கன்னா சேலரி நிறைய கேட்பாங்க இப்போ பிஹெச்ச்டிலாம் முடிச்சிருக்காங்க அவங்க வந்து குறைஞ்ச சேலரி முப்பதாயிரம் கிட்டே கேட்பாங்க பட் இதுக்கு அல்டர்னேட்டிவாக இப்போ ஒரு எம்சிஏ முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸு சாரி எம்சிஏ முடிச்சிருக்க ஃபேக்கல்ட்ஸ் எம் காம் எம்பிஎம்இ முடிச்சிருவாங்களாம் ஜஸ்ட் என்ன பண்ண போதும்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் கொடுத்தாலே போதும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஈஸியாக ஹையர் பண்ணிடுவாங்க ஸோ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போனோம்னு நினச்சிங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து எம்சிஏ எம்ஏ அந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது ஒன்று முடிச்சிருந்தா போதும் பட் இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து நீங்கள் எம்சிஏ முடிச்சிருந்தால் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அவங்கள எடுக்க மாட்டாங்க எம்ஏ முடிச்சிருக்கணும் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து நீங்கள் எம்சிஏ முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் பட் இது வந்து எலிஜிபிள்ங்கிற என்னென்னா காலேஜை பொறுத்து ஸோ எல்லா காலேஜ்லேயுமே எடுப்பாங்க பட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சம் ஆஃப் அவங்களுக்குள்ள அது என்ன நாம்ஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல ஸோ வந்து இதான் வந்து பேசிக்கான எலிஜிபிள் மேக்ஸிமம் நம்ம மூணு ஏதாவது முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த இதில் எதாவது ஒன்று இது ஏதாவது ஒன்று முடிச்சுன்னா நம்ம எடுத்துருவாங்க பட் நீ எம்சிஎம்இ முடிச்சுன்னா என்ன பண்ணால் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணலாம் ஜாப் அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு எந்த மாதிரி வெப்சைட் நல்லாயிருக்கும்னா இப்போ ஃபேக்கல்ட்டி ப்ளஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இதில் வந்து டீச்சிங் போஸ்ட் போஸ்டிங் எல்லாமே இருக்கும் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளது அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த மாதிரி எல்லா இதுவுமே உங்களுக்கு என்ன ஆகுதுனா இப்போ வந்து இது செப்டம்பர் ஃபைவ் ஃபிஃப்டின் இன்னும் உள்ளது ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் இந்த வெப்சைட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டீச்சிங் ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் டெய்லி அப்டேட் பார்த்துட்டே இருங்க அப்டேட் பார்த்துட்டே இப்போ நம்ம சைட்லாம் இப்போ எனக்கு வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தூத்துக்குடி திருநெல்வேலியில் தான் மேக்ஸிமம் என்ன பண்ண மாட்டேன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பிஹெச்டி நெட் கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹயர் பண்ணிகிட்ருப்பாங்க அண்ட் இதுக்கு வந்து சாரி அப்படியே அப்படியே பண்ணுவாங்க அண்ட் வந்து இந்த மாதிரி எம்சி அம் டிராஃபிக் வந்து ரொம்ப இருக்கும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து டிராஃபிக் நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்குது காரணம் நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு இங்கேயே இருப்பாங்க பட் வந்து நம்ம இப்போ சென்னை அப்புறம் வந்து வேறு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அந்த மாதிரி சைட்லலாம் வந்து டீச்சிங் ரொம்ப டிமாண்ட் இருக்கும் டிமாண்ட் மீன்ஸ் என்ன வந்து நம்மளுக்கு உடனே வேலை கிடைச்சிடும் ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா இந்த வெப்சைட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஸோ அந்த மாதிரி காலேஜில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் டீச்சிங் ஜாப் கிடைக்கும் ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க ரெஃபரன்ஸ் எடுத்து ஸோ அண்ட் சென்ஸ் காலேஜ் பேசிக் தான் நீங்கள் பிஹெச்டி செட்டு நடிச்சு முடிச்சு போனீங்க உங்களுக்கு கண்டிப்பாக வேலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் அது இல்லாமல் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களோட ஸ்கில் பார்ப்பாங்க நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ இதில் ஏதாவது ஃபர்தர் டவுட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ